விளையாட்டு மற்றும் ஸ்டார்ட் அப் துறைகளில் இந்திய இளைஞர்கள் புதிய சாதனைகளை படைத்து வருவது பெருமைக்குரியது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் அகில இந்திய வானொலி மூலம் தமது தொன்னூறாவது மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் ஆண்டு இதே ஜூன் மாதத்தில்தான் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டதை நினைவு கூர்ந்தார் அப்போது பிரிவின்படி அளிக்கப்பட்டுள்ள அனைத்து இந்தியர்களின் உயிருக்கும் தனிமனித சுதந்திரத்திற்குமான உரிமை பறிக்கப்பட்டது இருந்தாலும் ஜனநாயக உணர்வு நமது நாடி நரம்புகளில் ஊறியிருக்கிறது என்பதால் இறுதியில் வெற்றி பெற்றது ஜனநாயகம்தான் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார் அவசர நிலையின் போது நாட்டு மக்களின் போராட்டத்திற்கு சான்றாக உடனிருந்து போராடிய பெரும் பேறு தமக்கு கிடைத்ததாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் விண்வெளித் துறையில் தனியார் துறைக்கு சந்தர்ப்பங்களை ஊக்குவிக்கும் வகையில் இன்ஸ்பேஸ் என்ற நிறுவனம் தொடங்கப்பட்டதை பிரதமர் நினைவு கூர்ந்தார் துறையில் ஈடுபட்டுள்ள ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் புதிய எண்ணங்களையும் உற்சாகத்தையும் தம்மால் உணர முடிந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதுபோன்ற நிறுவனங்களால் விண்ணில் செயற்கைக்கோள்களை ஏவுவதற்கான செலவு குறையும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் ஒலிம்பிக் போட்டிகளில் தங்கம் வென்ற நீரஜ் சோப்ரா அடுத்தடுத்து பல்வேறு போட்டிகளில் தனது வெற்றியை பதிவு செய்திருப்பதாக பிரதமர் பாராட்டினார் கேலோ இந்திய விளையாட்டுப் போட்டிகளில் இந்த முறையும் பல்வேறு சாதனைகள் நிகழ்த்தப்பட்டதையும் சுட்டிக்காட்டினார் அந்த வகையில் விளையாட்டுத் துறையில் உலகளவில் தற்போது இந்திய வீரர்களின் தாக்கம் அதிகரித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் இந்தியாவில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு உருவான விளையாட்டான சதுரங்க ஒலிம்பியாட் போட்டி ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தொடங்கவிருப்பதையும் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் பங்கேற்க இருப்பதையும் பிரதமர் தமது உரையில் குறிப்பிட்டார் ஒலிம்பிக் கோல்ட் விஜேத்த நிரஜ் சோப்பா ஒலிம்பிக் சஃபலா நே நே கீர்த்திமான फिनलैंड में नीरज ने पावो नुर्मी गेम्स में सिल्वर जीता यही नहीं उन्होंने अपने ही जेवलिन थ्रो के रिकॉर्ड को भी तोड़ दिया कर्टोन गेम्स में नीरज ने एक बार फिर गोल्ड जीतकर देश का गौरव बढ़ाया ये गोल्ड उन्होंने ऐसे हालातों में जीता जब वहां का मौसम भी बहुत खराब था புதுச்சேரியைச் சேர்ந்த இளைஞர்கள் கடற்கரைகளில் சுற்றுச்சூழலை பராமரிக்க வாழ்க்கைக்கான மறுசுழற்சி என்ற இயக்கத்தை தொடங்கி குப்பைகளை சேகரித்து அவற்றிலிருந்து உரம் தயாரிக்கும் பணியை செயல்படுத்தி வருவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் பல்வேறு தரப்பட்ட மக்களின் வெற்றிகள் சாதனைகள் பற்றி ஆலோசிக்கும் அதே வேளையில் கொரோனாவுக்கு எதிரான முன்னெச்சரிக்கைகள் மீதும் நாம் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் என்று அவர் கூறினார் தடுப்பூசிகளுடன் கைகளை சுத்தம் செய்தல் முகக்கவசம் அணிதல் போன்ற முன்னெச்சரிக்கைகளையும் தவறாமல் கடைப்பிடிக்க வேண்டும் மழைக்காலத்தில் ஏற்படக்கூடிய நோய்களிடமிருந்து விழிப்புடன் இருந்து ஆரோக்கியத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திரமோடி தமது மனதின் குரல் உரையில் தெரிவித்துள்ளார்